வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று தற்கொலை எண்ணம் வருவதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி தடுத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு ஹோமியோபதி டாக்டராக இது வந்து நான் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹோமியோபதியில் தான் மருந்துகள் வந்து மனதளவில் இருக்க குறைகளை வந்து சரிப்படுத்தும் முதன்மையாக. கம்பேர் டு அதர் மெடிசன்ஸ், ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து மனநிலைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஈவன் ஃபீவர் கண்டிஷன் இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்மால் கேஸ்ட்ரிக் கண்டிஷன் எதுவாக இருந்தாலும், அண்ட் எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் மனதளவில் இருக்கிற காரணங்களை வந்து அதிகபட்சமாக எடுக்கிறதுனால நம்ம இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் சூயிசைட் வந்து கம்பேர் டு லாஸ்ட் பீரியட், இதுக்கு முற்காலத்தில் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. அப்போ ஏன் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு எப்படியான வழிமுறைகள் பண்ணி நம்ம அதை தடுத்துக்கலாம் அந்த எண்ணங்களை அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இப்போது என்னென்னா, ஜஸ்ட்டு தற்கொலை எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய்கள் இருக்கலாம் அவங்களுக்கு, மன ரீதியான நோய்கள், டிப்ரெஷன் இல்லை ஓசிடி, அதுக்கப்புறமா நார்மலாக இருக்க ஆட்டிசம், குழந்தைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் வளர்ச்சி பருவத்தில் வரக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ், அது மாதிரி இதெல்லாமே மனக்குறைபாடுகள். இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அண்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அது கூட சொல்லலாம். அதையும் தவிர்த்து அப்படின்னா குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள், அதுக்கப்புறமா வந்து ஒரு விரக்தி, தன்மேலேயே ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்பு, மற்றவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாமல் அவங்கக்கிட்ட நம்ம இப்படி காட்டிக்கணும், அது பண்ண முடியலேன்ற ஒரு விரக்திகள், ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது ஒதுக்கப்படுவாங்க மற்றவர்களால். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவன் வந்து ஒரு ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், ஸோ அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஈவன் போவர்ட்டி, ஒரு வேலையில்லா தன்மை. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேர் கெட்டிங் ஈஸிலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த சூசைடல் தாட்ஸ் வருது, அந்த அதை பண்ணிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இது என்னென்னா வந்து நம்ம மைண்ட் ரிலேட்டடாக நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸு எல்லாமே வந்து இதுக்கு காரணம். எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிறது இல்லை இல்லையா. இப்போ ஒரு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் வந்து ஒரு 10 பேருக்கு 10 பிரச்சனைகள் இருக்குன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து மற்றவங்கக்கிட்ட சொன்னால் தே ஃபீல் பெட்டர், இல்லை ஒவ்வொரு இது இருக்குது. அதில் வந்து 10 பேரில் 2 பேர் அதை ஏன் அந்த மாதிரி போய் அதை சூசைடை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அந்த பிரெயின் ஏரியாவில் இருக்க சம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பேக்வேர்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பேக்வேர்டாக ஒர்க் ஆகிறதுக்கு அவங்களுடைய ரொம்ப நாள் அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வந்து சில விஷயங்களை அடக்கி வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல், ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு சில காரணங்களுக்காக வந்து அவங்க வந்து நோய்கள் ஏதாவது இருந்தது, மனதளவில் இருக்கக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களால அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இல்லை பண்ண தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கடைசியாக அந்த சூசைடு எண்ணத்துக்கு அவங்க வரும்போது அவங்கள தடுக்கிறதுக்கு ஆட்களும் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய மனதும் வந்து அதை தடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். ஸோ இதனால தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது. டே பை டே ஒரு ஒரு நாளைக்குமே எவ்வளோ பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. ஈவன் வயதானவர்களை காட்டிலும் சிறு குழந்தைகளை தவிர்த்து அந்த மிடில் ஏஜில் வந்து அதிகபட்சமாக சூசைட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்க்கணும். இதுக்கு வந்து மன ரீதியான உங்களுக்கு அட்வைசஸ், அதாவது ஒரு கவுன்சிலிங்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டரால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஈவன் நார்மல் டாக்டர்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன், ஒரு கவுன்சிலிங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த சூசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னா நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இல்லை ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக அந்த ஒரு சூசைட்குள்ளே போய் அதை நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க. இதில் என்னென்னா, எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு ஒன்று இருக்குது. எந்த பிரச்சனைகளும் தெளிவில்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காரணங்களால் தான் சூசைடுன்னு ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க. அப்போ அந்த தெளிவில்லாதது என்ன, அது என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா யார்கிட்ட அது கேளுங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த தாட் உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்ஸ், அதிகபட்சமாக உங்களுக்கு இருக்க மனக்குறைபாடுகளோட மருந்துகளும் தேவைன்னா ஹோமியோபதியில் சைட் எஃபெக்டே இல்லாமல் எல்லா மருந்துகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கிளினிக்கை அணுகலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப தாட்ஸ் வருது, இமீடியட்டாக என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அதையும் தவிர்த்து ஏதாவது நீங்கள் இமீடியட்டாக கேட்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது குறித்த நிறைய தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.